அபிராமி. ஐயோ, ஹாத்துல ஒரு நல்ல கறியை வச்சுட்டு ஏன் இப்படி அபசகனமா நடந்துட்டு இருக்கு? பகவானே, என்ன ஏன் இப்படி அழ வச்சுட்டு இருக்க? நான் என்ன பாவம் பண்ணனோ? அம்மா, படுக்கையில அப்பாவை காணோம். இன்னும் நோக்கு என்ன சந்தேகம்? இந்த லட்சணத்துல ஆம்படையான வச்சுட்டு உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலன்னு யார் அழுதா? இந்த அழுகல ஏன் மேல வேற திருட்டு பட்டம் போட்டேன். அலமாரிக்கு நீ போக வேண்டாம். அவன பெத்த தோஷத்துக்கு நான் போய் அழைச்சிட்டு வரேன். மாமா, வேணும்னா எங்க ஆத்துக்கார அழைச்சிட்டு போங்க மாமா. வேண்டாம் மாமி, நான் மட்டும் போனா என் குடும்ப பிரச்சனைன்னு சொல்லி சமாளிச்சிடலாம். கூட யாராவது வந்தா அந்த நகை கடைக்காரக்கே சந்தேகம் வந்துடும். அப்புறம் போலீஸ் அது இதுன்னு விஷயம் வெளியில போயிடுமா? வாஸ்துதான்ப்பா, விஷயத்த காதும் கதை வச்ச மாதிரி அவரண்டு பேசி எப்படியாவது அழைச்சிட்டு வந்துருங்க. கல்யாணி மாமியார் ஆத்துக்கு இந்த விஷயம் தெரியப்படாது. மாமி மாமி, வெளியே யாரும் இந்த விஷயத்த சொல்லிடாதீங்க. நான் ஏண்டி அம்மா சொல்ல போறேன்? நேக்கு வேற வேலையே இல்லையா? நான் வரேன்டிமா. மாமி, சாவித்ரி, நான் போய் அழைச்சிட்டு வரேன். நீ பயப்படாம இருமா, பகவான் நம்மளை கைவிட மாட்டார். ஏமா, இந்நேரம் அப்பா நகைகளை வித்திருந்தா என்ன பண்றது? கல்யாணம் நின்று போயிடுமா? என்னடி, மனசுக்குள்ள அல்வா சாப்பிட்ட மாதிரி திருப்தியா இருக்கா? போடி, உன்னோட ஆற்றாமையும் பொறாமையும் தாண்டி கல்யாணியோட கல்யாணத்தை அனல தகிக்கிறது. இந்த கல்யாணம் மட்டும் நின்று போச்சுன்னு வச்சுக்கோ, அதுக்கு காரணம் நீயே தாண்டி இருப்ப. ரொம்ப நல்லா இருக்கு. புருஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்து உன்னால வழிக்கு கொண்டு வர முடியல, மத்தவ மேல ஏன் விழுற? ஏடி, உங்க அப்பா ரசனைக்கு ஏற்ப நான் மாறணும்னா நானும் குடிச்சிட்டு சீட்டாடிட்டு அலையணும். இந்த குடும்பத்துக்கு தகுமா? நோக்கு எதை சொல்லி புரிய வைக்கிறதுன்னே தெரியல. தறிக்கட்டை அலையிற ஆம்பளைங்களை சரியான பாதையில இழுக்கிற சக்தி பொம்னாட்டிங்க கையில தான் இருக்கு. ஓஹோ, அப்படியா? நோக்கணும் தெரியுமா? நீ லட்சணமா தான் இருக்க, சாமர்த்தியமா பேசுற, என்னடி பிரயோஜனம்? உன்னால உன் ஆத்துக்காருக்கு லகன் போட முடிஞ்சுதா? அவ அம்மா பேச்ச கேட்டு சமத்தை கொண்டு வந்து உன்னை விட்டுட்டு போயிட்டாரு. இனி நீ வாழறது வாழறது எங்க கையில தான் இருக்கு? எங்க போச்சு உன் சக்தி எல்லாம்? ஆத்துக்கார குடிக்காரரா இருக்கலாம், கொள்ளக்காரரா இருக்கலாம், ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் என் பிறந்ததுக்கு நான் அனுப்பிச்சது இல்ல, தெரியுமா உனக்கு? போடி, போய் குழந்தை பார், போ. பெருச பேச வந்துட்டு பேச்சு. இப்படி எல்லாம் நடக்கிறது பகவானே, அனுபவிக்க போற எனக்கு தெரியலையே. ரெடி ஆயிடுச்சா? என்ன பரமு, காலங்காத்தாலும் வந்துட்ட, இப்பவே வேணுமா? ரொம்ப அர்ஜென்டா? ஐயா, ஏன் அவசரம் நேக்கு? இப்பவே ஆத்துக்கு மனுஷாலாம் வர ஆரம்பிச்சிட்டா, பொண்ணோட அப்பா எங்கன்னு கேட்டு தொலைச்சு எடுத்துருவா. அந்த நேரத்தில் நவர விட மாட்டா. சீக்கிரம் கொடுங்க. சரி சரி, கொஞ்சம் ஏறி எடுத்துறேன். அது எடுமா? இந்த அடியை ரொம்ப சோதிக்காதேன். நகைகள் எப்படியாவது பத்திரமா திரும்ப கிடைச்சிடணும்ப்பா. இந்த கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா நடத்திருப்பா. தினமும் மூணு வேளை பூஜை பண்ற என கை விட்டுடாதப்பா. பரமுக்கு நல்ல புத்திய கொடுப்பா. இந்த பாவி எங்க இருக்கான்னு தெரியலையே. பரமு, நகைக்கடை வாசல நின்று என்ன பண்ணிட்டு இருக்கா? காதக குழந்தை ஆத்துல மனையற காத்துருக்கா?
எவ்வளவு கண்டஞ்சு இருந்தா குழந்தை நகைகளை இங்க கொண்டு வந்து விப்பான். டேய் வரமோ. என்னப்பா என்ன தைரியம் டானோக்கு உன்னை? அப்பா எதுக்காக பாடிக்கிறேன்? அட பாவி மனுஷனடா நீ, தெய்வம் உன்னை மன்னிக்குமா? ஒழிஞ்சு போடா, ஏன் வயிற்றுல வந்து போறதாக்கே உன்னை. நேக்கு மன நிம்மதி இல்லாம பண்ற, நீ இருக்கிறத விட செத்து தொலையலாம். அப்பா என்ன நடந்தது, எதுக்காக அடிக்கிறாள்? அப்பா என்ன அப்படி கூப்பிடாத, எல்லாரும் கொல்லி போறதுக்கு புள்ள வேணும்னு கேட்பா. ஆனா நான் கொல்லி கட்டைய பிள்ளையா பெற்றிருக்கிறேன். என்னப்பா எதுக்காக பாடிக்கிறேன்? அடிச்சு கொள்ளுங்க, அடிங்கப்பா அடிங்க. ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க. இப்படி சின்ன வயசுல என்ன அடிச்சு வளர்த்துருந்தா ஒருவேளை நான் திருந்தி இருப்பேனா என்னவோ. இப்போ உனக்கு குடிமொழிவு போல, இது வரைக்கும் வச்சிருந்த அரியர்ஸ் எல்லாம் சேர்த்து அடிங்க. நீங்க அடிக்கிற அடியில நம்ம குடும்பத்தை பிடிச்சிருக்க மூதவியெல்லாம் விலகி ஓட்டும். ஏடா பரபு, குழந்தை கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்து நகை கடையில வித்தா அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா? அப்படி என்னடா பாவி நோக்கக்கூடிய பாவி, குழந்தைய நினைச்சு பாத்தியா? ஈவு இறக்கம் பாசம் பந்தம் எதுவுமே இல்லாம போச்சாடா நோக்கு. என்னப்பா சொல்றேன், நான் நகைகள் எடுத்தனா? அப்பா நான் அவ்வளவு கல்லுஞ்சுக்காரன் இல்லப்பா. சி பாயம் விடு, யோகிய மாதிரி பேசாத. லதாவோட மோதிரத்தை எடுக்க பார்த்தவன் தானே நீ? குழந்தை மீனா உன் பாக்கெட்ல இருந்து மோதிரத்தை எடுத்தாலுமே லதாவே சொன்ன என்கிட்ட. அப்பா சத்தியமா நான் திருடலப்பா. சி பாய போடுற, இவ்வளவு காலங்காத்தால நகைக்கடை முன்னாடி வந்து நிக்கிற, ஆத்துல வச்சிருந்த நகையை காணும், இதுக்கு மேல என்னடா ஆதாரம் விட நோக்கு? கையும் கிளம்ப மாட்டின்ற உடனே யோகிய மாதிரி பேசுறியாக்கும். டேய் பாருங்க சொல்றத கேளுடா, நோக்கு குடிக்கிறதுக்கு பணம் வேண்டாம், என்ன கேளு, நான் தரேன். டேய் கூட நகைகளை திருப்பி கொடுத்துடுறா. அப்பா என்ன பேச விட மாட்டேங்கிறேன்ப்பா, நான் நகையை விற்கிறதுக்காக இங்க வரலப்பா, என் பொண்ணுக்காக நகையை வாங்கறதுக்காக வந்திருக்கேன். பாருங்கப்பா நான் கொஞ்சம் கொஞ்சமா வாயை கட்டி வயிற்று கட்டி குடிக்கிறது கூட நிறுத்திட்டு என் பொண்ணுக்காக சீட்டு கட்டி வாங்கின நகைப்பா. என்ன போய் என்ன சந்தேகப்பட்டீங்களா? கல்யாணிக்கு நகை வாங்கினதுக்காக எங்கெங்கெல்லாம் கடன் வாங்கின, எப்படி எல்லாம் சீட்டு செய்து இந்த பணத்தை சேர்த்த, அந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு தான் தெரியும். பொண்ணு வீட்டுல பொண்ணுக்கு போட்டு நகையை திருடிட்டு போற அளவுக்கு நான் கேவலமானவன் இல்லப்பா. ஏன்ப்பா என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேன்? என் பொண்ணு மேல நே கக்கற இருக்காதப்பா, சத்தியமா நான் தெரியலப்பா, என் நம்பக்கப்பா. எத்தனையோ தடவை குடிச்சிட்டு பேசுறேன், நான் உன்னை தப்பா நினைச்சிட்டு இருக்கேன்டா. ஆனா இப்ப உன்னை பார்த்து நான் பெருமைப்படுறேடா, நான் பெருமைப்படுறேடா. நகை யார் படுத்திருப்பா? எல்லாம் அந்த பகவானுக்கு தான் நான் வெளிச்சம். கௌரவமே போயிருக்கும். முதல் காரியம்மா, அந்த பணத்தை கோபால முகத்துல விட்டெறிஞ்சிட்டு தான் மத்த காரியத்தை பார்க்கணும். ஒண்ணு செய்யலாமே, கோபாலனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு பாக்கி பணத்தை வேணும்னா சம்பந்தி ஆத்துல கொடுக்கலாமே. பாவம் அவளுக்கும் ஏகப்பட்ட செலவு இருக்கும், ஏதோ நம்மளால அண உபகாரம்.
அச்சோ, இந்த ராட்சசிக்கு தெரிஞ்சா விட மாட்டாளே, அவளுக்கு தெரியக்கூடாது. ஏற்கனவே அவ பணத்தை இவ பிடுங்கி வச்சிருக்கா. பாவி. இது என்னது? மாமா நமஸ்காரம். நமஸ்காரா, என்ன இப்படி திடுதிப்புன்னு வந்து நிற்கிறாள்? இவர் என் மாமா, பஞ்சாபி கேசன், சிக்கல்ல இருக்கார். இப்ப நீங்க வந்திருக்கிறது எங்களுக்கு பெரிய சிக்கல். ஐயோ மாமா, நான் அதை சொல்லல. இவர் இருக்கிற ஊர் பேரு சிக்கல். என்னோட மாப்பிள்ள சுந்தரேசன் உடனே பார்க்கணும்னு வந்து நிக்கிறார். ஐயோ, அபிராமி வேற ஆத்துல இருக்காளே, அவளுக்கு இந்த விஷயமே தெரியாது. இப்ப நீங்க சித்த உட்காருங்க. வந்துட்டேன் ராஜி. என்ன மாப்பிள்ள? என்ன மாப்பிள்ள, வெளியிலேயே முடிச்சு வந்திருக்கலாமே. வந்த இடத்துல இப்படி என்ன மாப்பிள்ள, யாரையும் காணும், யாராவது வர்றாளா? வருவா, சற்று சும்மா இருங்கோ. தோ மாமி வரா. மாமி நமஸ்காரம். நமஸ்காரம். இத சொல்லுவா இவ்வளவு தூரம் வந்தேள், போன்லயே சொல்லிருக்கலாமே. உட்காருங்க. சொல்லுங்க மாமி. இவர் என்னோட மாமா, பஞ்சாப கேஸ் ஐயர். இவருக்கு மரண பயம் வந்துருத்து. தாம் பேத்திய கல்யாணம் பண்ணிக்க போற சுந்தரேசனை பாக்கணும்னு ஆசைப்படுறார். கண்ண மூடுறதா இருந்தா இங்க அபிராமி வரத்துக்குள்ள முடியலாமே. எல்லாருக்கும் வசதியா இருக்கும். என்ன சொல்றார்? உங்களை தீர்க்காயுசா இருன்னு சொல்றார். ஓ, நமஸ்காரம். நமஸ்காரம். நான் தான் பஞ்சாபி கேசன், உங்க சம்பந்தியோட மாமனார் முறை. மாமனாரோ தேங்காய்னாரோ, இப்ப ஆத்தோட நிலைமை சரியில்லை. ஓ, பேத்திக்கு என்ன செய்வேன்னு கேக்குறீங்களா? 50 பவுன் நகை போடுவோம், வெள்ளி பாத்திரம் 3 கிலோ. நாசமா போச்சு. நான் ஒண்ணு பேச இவர் ஒண்ணு சொல்றாரே. மாமா கத்தி பேசாதே. என் மாட்டு பொண்ணு அபிராமிக்கு இந்த கல்யாண விஷயம் தெரியாது. என்ன மாப்பிள, மாமி ஊமன் சொல்லவே இல்லையே. செய்கையில எல்லாம் பேசுறா. மாமா சத்த சும்மா இருக்கலா. மாமி, நான் வந்த விஷயத்தையும் மறந்துட்டேன். கல்யாண பத்திரிக்கை ப்ரூஃப் ரெடியா எடுத்து உங்களுக்கு காட்டலாம் கொண்டு வந்திருக்கேன். உங்களை யாரு இந்த பத்திரிக்கை எல்லாம் அடிக்க சொன்னா? நான் காதோடு காது வச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை முடிக்கலான்னு இருக்கேன். மாமி, நேக்கு இருக்குது ஒரே பொண்ணு, மாமாவும் ஆசைப்படுறாரு, அதான் ப்ரூஃபோட வந்திருக்கேன். இங்க எல்லாம் மாமனாரை ஏன் அழிச்சுட்டு வரேள்? என்னோட நிலைமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ஸ்ரீதேவி சரியா பால் கறக்க மாட்டேங்க. இவாள்லாம் நம்ம தூரத்து சொந்தக்காரா, என்ன பாடி வந்திருக்கா. நமஸ்காரம். குழந்தை யாரு? என் பேர் உண்டைய ஆம்படியா, அபிராமி. யாராவது குழந்தைம்மா நீ? திருவானைக்கா ராஜாமணி ஐயரோட பொண்ணுண்ணா. ஐயோ, குடி கெட்டது. அம்மா அபிராமி, நீ உள்ள போய் இவாளுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாமா. என்ன சாப்பிடுறேள், பாலா காப்பியா? அவருக்கு காது கேட்காது, ஜாட காமிச்சாதான் புரிஞ்சுப்பார். ஓ, காதுல செவிட்டு மிஷின் மாட்டின்றிருக்கார், அப்புறம் ஏன் காது கேட்க மாட்டேங்கிறது? அது ஒண்ணும் இல்ல, இவரு காது கேட்காதப்பவே அக்கம் பக்கத்துல உள்ள வாழ்க்கைலாம் நிறைய சண்டை போடுவார். அது பத்தாதிக்கு ஆத்துக்கறி வேற ஒரு செவிட்டு மிஷினை வாங்கி கொடுத்துட்டா. காது கெட்டுதுன்னா ஊரே ரெண்டாயிடும். அதனாலதான் யாருக்கும் தெரியாம மிஷின்ல இருக்கிற பேட்டரி எடுத்துட்டேன். ரொம்ப நல்ல காரியம் பண்ணே. அம்மா அபிராமி, இவாளுக்கு காஃபி கொண்டு வாமா. இதோ கொண்டு வரேன் பாட்டி. அபிராமி. பாட்டி, நேரமானாலும் பரவாயில்ல, நன்னா காஃபி போட்டு கொண்டு வா. சரி பாட்டி. இதோ பாருங்கோ, அவ காஃபி போட்டு எடுத்துட்டு வர்றதுக்குள்ள வந்த காரியத்தை சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க. அபிராமி ரொம்ப புத்திசாலி, விஷயத்த அப்படியே கண்டுபிடிச்சிருவா. மாமி, கல்யாண ப்ரூஃப் எல்லாம் வந்துருத்து, மாப்பிள்ளைக்கு துணிமணி எல்லாம் எடுத்து தைக்கணும். சுந்தரேசன் என் கூட அனுப்பிச்சேல்னா கையோட அளவெடுத்து தைச்சிடலாம். மூச், இப்ப ஒன்னும் பேசப்படாது. அபிராமி இல்லாத சமயமா பார்த்து நானே அழிச்சுட்டு வரேன். மாப்பிள்ள, எங்க உன் மாப்பிள்ளைய கண்ணிலே காட்ட மாட்டேன்றாளே. சுமார் அவசரப்படாத, பையன் சிநேகிதி நாத்துக்கு போயிருக்கான், வந்துடுவான். அதுல மாமி, சீர் வரிசை எல்லாம் தடபுடலாம் செஞ்சிடலாம். அபிராமி வர ஏதாவது பேச்ச மாத்துங்க. சுபத்ரா ரொம்ப கொடுத்து வச்சவ, அவ இந்த ஆத்துக்கு மாட்டு பொண்ணா வர்றதுக்கு ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கணும். சுபத்ரா யாரது? அது என் பேருதான். என் பிறந்த ஆத்துல எல்லாருமே சுபத்ரான்னு தான் கூப்பிடுவா.
அப்படியா? நேக்கு சொல்லவே இல்லையே. நேக்கு இப்பதானே ஞாபகத்துக்கு வந்தது. எங்கிட்டயே சொல்லலையம்மா? நான் சொல்லிருக்கேனே, எத்தனை தரம் சொல்லிருக்கேன். சுபத்ரா தான் என்னோட முதல் பேரு. சுபத்ரா. குழந்தைய ஒரு தடவை பாத்துட்டு போயிடறேன். குழந்தையா? யாரு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல அபிராமி, இவா நம்ம சுவாதியையும் சுந்தரேசனையும் பாக்கணும்னு ஆசைப்படுறா. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுத்து. அப்படியா? அவ இப்ப வந்துருவான், நீங்க பேசிட்டே இருங்கோ. இல்லையே, காஃபில கரெக்டா தான இருந்தது டிஸ்கஷன். வாங்க வாங்க வாங்க. எப்ப வந்தீங்க சம்பந்தி? இப்பதான் வந்தோம். அப்படியா? அண்ணா. என்னம்மா? இந்த மாமா வந்து இவரோட மாமனார் முறை என்ன, நம்ம மாமா சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீ கொஞ்சம் சுத்தி காட்டுமா, மாமா கிட்ட யாரும் பேசாம பாத்துக்கோ. மேல போய் நல்லா சுத்தி பாத்துட்டு வாங்க. இல்லையே, நேக்கு தலை சுத்தலையே. ஐயோ, தலை சுத்தல இல்ல, வீட்டை சுத்தி பாத்துட்டு வாங்க போங்க. இங்க ப்ரூஃப் வச்சிருந்தனே. ஐயோ, இங்க இது, இங்க காஃபிக்கு, இந்த காஃபிக்கு அப்புறம் அபிராமி எடுத்துட்டு போகும்போது பேப்பர் ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. பாருங்க, நன்னா பாருங்க. அபிராமி தான் எடுத்துட்டு போயிருக்கா. ஐயோ, அவ கைக்கு போயிடுத்துனா என்ன பண்றதுன்னு தெரியலையே. என்னன்னா, நீங்க எல்லாம் தேடிட்டு இருக்கிறது இதத்தானே?